பவானி சாய் சேனல்லேருந்து உங்கள் அம்மம்மா கருட புராணத்தை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். புராணத்தில் ஸ்ரீமன் நாராயணன் வந்து இந்த சொன்னது என்னென்னா, மனிதன் எதனால் கெடுதல் செய்கிறான், அந்த ஒரு இதை பற்றி தான் கருடன்கிட்ட அவர் சொல்கிறார். மனிதன் வந்து ஆசை காரணமாக என்ன பண்ணுறான், பொய் பேசுகிறான், கொலை செய்கிறான், ஏமாத்துறான், வழிப்பறி செய்கிறான், சொத்து அபகரிக்கிறான், இப்படிலாம் செய்கிறான். ஒரு நாள் வந்து இப்படிப்பட்ட வந்து இறக்குற நேரத்தில் அவனோட உடல் வந்து மண்ணிலோ தீயிலோ கடந்து இறந்துடுறான். ஒருவன் தனியாகவே பிறக்கிறான், தனியாகவே இறக்குறான். ஆனால் தவறான வழியில் சேர்த்த பொருள் வந்து அவனோட மனைவி மக்கள் எல்லாம் வந்து சுற்றத்தார் நண்பர்கள்லாம் கூட அனுபவிப்பாங்க. ஆனால் அவனுக்கு வந்து அவன் சேர்த்து வச்ச இந்த பாவ செயலான சேர்த்த இந்த பொருள்கள்லாம் வந்து அவன் கூட வராது. அவன் செய்கிற நல்காரியங்கள் தான் வந்து அவன் கூடவே வரும். அவன் இப்படிப்பட்ட சேர்த்த சொத்துக்களெல்லாம் அனுபவிக்கிற வந்து கூட வரமாட்டாங்கன்றது நமக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்காரு. அதில் வந்து அவன் இறந்த பிறகு மனைவி வந்து வீதி வரையும், பிள்ளை வந்து காடு வரையும் தான் வருவான். ஆனால் அவன் கூடவே கடைசி வரைக்கும் வர்றது என்னென்னா, அவன் செய்கிற தான தர்மங்களும் நற்செயல்களும் தான் அவன் கூட வரும். அப்படிப்பட்டவன் வந்து ஒரு வந்து நல்வினையும் தீவினையும் செய்கிறத பொறுத்து தான் அவன் வந்து இறைவனடி சேர்றதோ இல்லாட்டி நரகத்துக்கு தள்ளப்படுறதோ முடிவாகப்படுது. அவன் வீட்டில் தங்கியிருக்கிற மனைவியெல்லாம் வந்து கொஞ்ச நாள் தான் துன்பப்படுவாங்க அதை பற்றி. அவன் மகனும் அப்படி தான் இருப்பான். ஆனால் அப்படிப்பட்டவன் அவன் மனைவியோ மக்களோ தன் தந்தை வந்து இப்படி சேர்த்து வச்ச பொருளை கெட்ட வழியில் தான் சேர்த்து வச்சாலும் தெரிஞ்சிருந்துருந்தாங்கனாக்கா, அவங்க அந்த பொருள்களெல்லாம் வந்து தான தர்மத்துக்கு செஞ்சாங்கன்னா அந்த தான தர்மம் செஞ்ச ஒரு பலனாவது வந்து அந்த இறந்தவனுக்கு வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் வந்து தான தர்மங்கள்லாம் செஞ்சுருந்தானாக்கா அடுத்த பிரிவில் வந்து பாக்கிய செயலாளராக பிறந்து அவன் சுக வாழ்வு வாழ்வான்னு நாராயணன் சொல்கிறார். தான தர்மத்தை செய்கிறோம்னாக்கா ஏதோ நம்மக்கிட்டே இருக்குது, ஏதோ இது தான தர்மம் பண்ணலாம் அப்படின்னு செய்யக்கூடாது. பக்தி சரத்தியோடும் அவங்க நம்ம கொடுக்குற அந்த தான தர்மம் வந்து அவங்களுக்கு நல்ல வழியில் போய் அவங்க அனுபவிக்கணும்னு சொல்லியும் நம்ம வந்து அந்த தான தர்மத்தை செய்யணும்னு சொல்கிறார். இப்போ முனிவர்கள் இந்த எல்லாம் வந்து செய்கிறாங்கன்னாக்கா மகான்கள்லாம் செய்வாங்க, அவங்களும் செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற அந்த அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த பொருள்கள்லாம் வந்து மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்வாங்க, மக்களுக்கு வந்து நல்ல போதனைகள் அளிப்பாங்க. அதே மாதிரி மனிதனாக பிறந்தவன் வசதி இல்லாதவன் இருக்கிறான்னு நினச்சிக்கோங்க, அவன் வந்து நம்மளால் தான தர்மம்லாம் பண்ண முடியாதுப்பா, நம்மளே கஷ்டப்படுறமே, நம்ம என்னத்தடா செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கோயில் காரியங்கள்லாம் வந்து போய் தானாகவே முன் வந்து அந்த செயல்கள்லாம் செய்யணும். என்னென்னா அந்த கோயிலை சீர்படுத்துறது, சுத்தப்படுத்துறது, இந்த மாதிரி செஞ்சால் கூட கடவுளுக்கு செய்கிற ஒரு பணிவடையாக செஞ்சால் கூட அது வந்து நற்கதியை ஏற்படும் சொல்லி நாராயணன் சொல்கிறார். இவ்வாறு நல்ல செயல்களை செய்து வருவது வந்து நல்லுலகமும் தானாகவே வந்து திறந்துருக்குமா அந்த சொர்க்கத்தில். இது வரைக்கும் அவர் வந்து நாராயணன் வந்து சொல்கிறார் கருடன்கிட்ட. இந்த கருட புராணத்தை கேட்டவங்களும் சரி, கேட்டுட்டு மற்றவங்களுக்கு சொல்கிறவங்களும் சரி, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெரியவங்க கேட்டிருந்தாக்கா குழந்தைங்களுக்கு இந்த கதையை வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள். சின்ன வயசுலேருந்தே நம்ம அதை சொன்னால் தான் அந்த குழந்தைங்களும் இந்த நல்ல வழியிலே நடந்து பெரியவங்களாகும்போது அந்த நற்செயல்களெல்லாம் அவங்க செய்வாங்க. அதனால் இது பண்ணுங்கள். வணக்கம்.